हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू माय चैनल। सो इनकी पातीना ना फिश करी वीटलिए ईसिया एप्ली सेरेदने शेयर पन्ना पोरा। बिफोर दैट एनोड चैनल ला लाइक पन्नेंगा, शेयर पन्नेंगा, मरकामा सब्सक्राइब पन्नेंगा। इदु पन्रदु रोंबवे ईजींगा, जस्ट और हाफ एन अवर उंगलुक्कु इंद फिश करी रेडी आयिडुम। सो पिनिंग प्रोसेस फर्स्ट पाकला। नीगे पातीना ना वंदु इंगे 2 किलो फिश एडुत्तिरुक्केन। और रन्निंग टैप ला नीगे வெச்சிட்டு வாஷ் பண்ணிக்கோங்க, அப்போதான் அதுல இருக்கிற எல்லாமே க்ளீன் ஆயிடும். சோ இதுல கொஞ்சமா உப்பு மஞ்சள் சேர்த்து க்ளீன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி க்ளீன் பண்ணிட்டு ப்ளேட்ல எடுத்துக்கோங்க. இப்போ நான் க்ளீன் பண்ண ஃபிஷ் ஒரு பவுல்ல எடுத்துக்கறேன். फर्स्ट इदला हाफ टीस्पून मंजल सेत्तुकोंगा, उप्पु तेवयान अलवुक्कु सेत्तुकोंगा, रेड चिल्ली पाउडर हाफ 2 टीस्पून, धनिया पाउडर 1 टीस्पून, गरम मसाला हाफ टीस्पून, ऑयल वंदे 3 टीस्पून सेते कोंगा। इप्पो इधे लामे सेते नल्ला मिक्स कुड़ते कोंगा। इंदा मरी इक्वला मिक्स पानी कोंगा। निंगे पाकला ना लामे मिक्स पानी टे तन्या और 15 मिनट्स के साइड ला वेच्ची किटा। इप्पो स्टाव ऑन पानी टे पैन वेच्ची कोंगा। அதுல 3 to 4 teaspoon of oil ऐड பண்ணிக்கோங்க. நான் இங்க 2 large medium size onion கட் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க பார்க்கலாம் onions நல்லா குக்க ஆயிச்சு. இதுல 1 teaspoon ginger garlic paste ऐड பண்ணிக்கோங்க, இஞ்சி பூண்டு paste. அதையே சேர்த்து நல்லா mix பண்ணிக்கோங்க. ஸ்டவ்வோட ஃப்ளேம் மீடியம்ல வச்சு குக் பண்ணிக்கோங்க. இப்போ இதுல தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ரெட் chili பவுடர் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா mix பண்ணிக்கோங்க. நான் இதுல 1 glass of water ஆட் பண்ணிக்கிட்டேன். தண்ணி 1 glass சேர்த்துக்கோங்க. இது வந்து நான் வந்து கோகனட் தேங்காய் மசாலா இல்லாம குக் பண்றேங்க. சோ இந்த ரெசிபி வந்து ரொம்ப நல்லா இருக்கும். தேங்காய் இல்லாம உங்களுக்கு ரொம்பவே டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. இப்போ நான் இதல மாரினேட் பண்ணி வச்சிருக்கிற ஃபிஷ் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்ல வெச்சிட்டு நல்லா குக் பண்ணிக்கோங்க. ஒரு 20 மினிட்ஸ்க்கு ஸ்டவ்ல மீடியம் ஃப்ளேம்ல வெச்சிட்டு ஃபிஷ் குக் பண்ணிக்கோங்க. நீங்க பார்க்கலாம் கறி ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே ரொம்பவே மவுத் வாட்டரிங்கா இருக்கு. கண்டிப்பா நீங்களோ ட்ரை பண்ணுங்க. மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நான் அது மேல கொஞ்சமா கொரியாண்டர் லீவ்ஸ் சேர்த்துக்கறேன். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். फ्रेंड्स நீங்க பார்க்கலாம் ரொம்பவே ஈஸி அண்ட் டேஸ்டியான ஃபிஷ் கறி ரெடி ஆயிடுச்சு. என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா நீங்களும் மறக்காம என்னோட சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் நீலூஸ் தமிழ் கிச்சன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.